Hello guys, welcome back to How to Start Channel. நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு இப்போ ரீசெண்டாக தமிழில் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு சில சீரிஸ் தான் கைஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 சீரிஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் சீரிஸுமே விஆர் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே இருக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்திட்டு நாங்கள் போகிற வீடியோஸ் உங்கள் காண்டியமாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம சேனல் சோஷியல் மீடியா பேஜ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஆச்சு டவுட் நம்ம மறக்காமல் கேளுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீரிஸ் ஆனா ஆலின். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் அது மட்டும் இல்லாமல் க்ரைம் நிறைஞ்ச ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெடிஷ் சீரிஸ், ஒரு ஸ்வெடிஷ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜ் ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இப்போ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்ட்டு விஆர் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரிஸில் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. 6 எபிசோடில் ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் டூரேஷன் வந்து வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் சீரிஸ் தான். அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இப்படிப்பட்ட க்ரைம் இந்த ஷார்ட் சீரிஸில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு க்ரைமும் த்ரில்லரும் கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் ஒரு கதை கேட்டால் இந்த சீரிஸ் ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான கிரிமினல் லாயர் தான் நம்ம ஹீரோயின் இந்த சீரிஸில். அவங்களோட பேர் தான் ஆனா. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு பயங்கரமான கிரிமினல் லாயர் நம்ம ஹீரோயின் வந்து இருக்கும் போது தன்னோட பிரதர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேஸில் மாட்டிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீம் செட் பண்ணி இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையான்னா இந்த சீரிஸோட மிச்சமி ஸ்டோரியாக இருக்கும். இந்த சீரிஸில் சொன்ன மாதிரி ஒரு சீசன் அது மட்டும் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட விஆர் ஓடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போது ஒரு டர்க்கிஷ் சீரிஸ் சைலன்ட் ஸ்டாம். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு டர்க்கிஷ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான சீரிஸில் இந்த சீரிஸும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ் முழுக்க சஸ்பென்ஸ் நிறையவே நிறைஞ்சிருக்கும். ஒரு எபிசோட் ஒரு எண்டிங்கு ட்விஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவே இந்த சீரிஸில் முடித்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு மிஷினும் ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போகிறது தான் இந்த சீரிஸ் ஒரு கதையாகவே இருக்கும். இந்த சீரிஸ் ஒரு கதை என்ன வரும்னு கேட்டால் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். ஸோ ஃபேமிலிக்குள்ளே சஸ்பென்ஸ் அது மட்டும் த்ரில்லராக நிறைஞ்சி ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி சீரிஸாக இந்த சீரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி சீரிஸ்னாலே லவ் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே த்ரில்லரே சஸ்பென்ஸ்ன்ட்டு ரொம்ப சூப்பரான இந்த சீரிஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு எபிசோடுமே கண்டிப்பாக ட்ரிப்னு பாருங்கள். ஒரு செமையாக சஸ்பென்ஸ் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இப்போ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா விஆர் ஓடிடியில் தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்கு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது விஆர் ஓடிடியில். இந்த சீரிஸில் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா 22 எபிசோட்ஸ் இருக்குது. 22 எபிசோடில் இப்போதைக்கு 19 எபிசோட் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற எபிசோட் தமிழ் டப் பண்ணி சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்காசப்படும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு செம்மன் டர்க்கி சஸ்பென்ஸ் சீரிஸ் தான் இந்த சீரிஸ் சைலன்ட் ஸ்டாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் வித் ஒன் ஐ ஓப்பன். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஸ்வெடிஷ் சீரிஸ். இப்போ இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங் மூலம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. விஆர் ஓடிடியில் தமிழ் டப்பிங் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்குலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரிஸ் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் க்ரைம் நிறைஞ்ச சீரிஸ். இந்த சீரிஸ் சீரிஸில் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் வந்து இந்த சீரிஸில் வந்து இருக்குது. 8 எபிசோடில் முடிஞ்சளவு க்ரைம் அறிஞ்ச சீரிஸாக இந்த சீரிஸ் வந்து இருக்குமே. இந்த சீரிஸ் ஒரு கதை என்ன வரும்னு கேட்டால் மேக்ஸ் ஆங்கர். ஸோ இந்த சீரிஸ் ஒரு ஹீரோ பேர் தான் மேக்ஸ் ஆங்கர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் மிலிட்ரி சேர்ந்தவர், ஐ மீன் ஃபார்மர் ஸ்வெடிஷ் மிலிட்ரி சேர்ந்தவர். ஸோ ஸ்டார்டிங்கில் மிலிட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் நம்ம ஹீரோ. ஸோ போக போக மிலிட்ரி விட்டு நம்ம ஹீரோ வந்து வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ போக போக நம்ம ஹீரோயை வந்து காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறதுனா இந்த சீரிஸ் ஒரு கதையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரியை விட்டு வந்தாலும் அவருக்கு வச்சுருக்க மிலிட்ரி எக்ஸ்பென்ஸ் வச்சு வேறு என்னென்ன விஷயத்தெல்லாம் சமாளிக்கிறாருன்னா இந்த சீரிஸ் ஒரு கதையாக இருக்கும். ஸோ இந்த சீரிஸ் ஒரு ஷார்ட் சீரிஸ், ஒரு சீசனில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் கூட விஆர் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் சிட்டி ஆஃப் சீக்ரெட்ஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு டர்க்கி சீரிஸ். அது மட்டும் இல்லாமல் க்ரைம் த்ரில்லர் நிறைஞ்ச சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸில் த்ரில்லர் இருக்கோ இல்லையோ க்ரைம் மேக்கச்சக்கமாக இந்த சீரிஸில் வந்து இருக்கும். இந்த சீரிஸ் ஒரு கதை என்ன வரைக்கும் கேட்டால் இஸ்தான்புல்னு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அந்த சிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்க முக்காசி பேர் வந்து க்ரைம் அதை அறிவு பண்ணிட்டுருக்காங்க. க்ரைமுக்கு அவங்க பார்த்திங்கன்னா எண்டே இல்லைன்னு சொல்லி அவங்க க்ரைமுக்காங்க சிட்டியில். அந்த சிட்டியில் க்ரைமுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ போக போக லவ்வில் விழும் போது அவருக்கு பண்ணக்கூடிய க்ரைம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மாதிரி பண்ண க்ரைம்லாம் எப்படி மாறுது, அவரோட ரியாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த சீரிஸோட மிச்சம் ஸ்டோரியாக இருக்கும். இந்த சீரிஸில் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 25 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. 25 எபிசோடில் ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் டூரேஷன் வந்து போகும். ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது விஆர் ஓடிடியில். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸ் அவுட்லயர். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆக்ஷன் க்ரைம் அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி நிறைந்த சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸில் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் கிட்ட இருக்குது. 8 எபிசோடில் ஒரு எபிசோட் கேட்டால் 50 மினிட்ஸ் டூரேஷன் வந்து வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர் அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி நிறைந்த சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் ஒரு கதை என்னவாக இருக்குன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு கொலையை நேரில் பார்க்குறாங்க. ஸோ கொலையை நேரில் பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் அந்த கொலைக்கான ஹாலையும் பார்க்குறாங்க.
அந்த கொலை பண்ண ஆள் நம்ம ஹியூரிங் பார்க்குறாங்க, ஆனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது வேற ஒரு ஆள். நம்ம ஹியூரிங் அதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹியூரிங் பார்த்தீங்கன்னா உண்மையாக கொலை பண்ண ஆளை எப்படி கண்டுபிடிச்சி, இப்போ போலீஸ் தப்பாக அரெஸ்ட் பண்ணுறக்கு ஆளை எப்படி காப்பாற்றுறாங்க, நான் இந்த சீரீஸ் ரொம்ப மிச்சமே ஸ்டோரியாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப மிஸ்ட்ரியாக போகக்கூடிய சீரீஸ் பார்க்க ஆசைப்படுறேன். செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் கூட விஆர் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி தெலுங்கு ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு விஆர் ஓடிடியில். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் ஹஸ். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் கலந்த சீரீஸ் தான் இந்த சீரீஸ். சீரீஸ் ஒரு கதை என்னவாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹியரிங் பார்த்தீங்கன்னா போய் போராடி போய் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு டிடெக்டிவ் அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹியரிங் வந்து ஆகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஹியரிங் அந்த வேலைக்கு புதுசாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ போக போக எப்படி புரிஞ்சுக்கிட்டு தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா இந்த சீரீஸோட கதையாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் சீரீஸ் தான், ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா 10 எபிசோட்ஸ் வந்து இந்த சீரீஸில் வந்து இருக்குது. பார்க்க ஆசைப்போம், செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட விஆர் ஓட்டியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு சமையல் சீரீஸ் தான் இந்த சீரீஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் ஒயிட் ஹவுஸ் ஃபார்ம். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 1985 ஒரு ஃபேமிலி வந்து கொலை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். ஸோ அந்த ஃபேமிலி கொலை பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரியை வச்சு தான் இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க மூவ் ஆகிட்டு இருக்குமே. அது மட்டும் 1985 நடக்கப்பட்ட ஒன்று சில ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம் இந்த சீரீஸ் நிறையவே இருக்குது. இந்த சீரீஸில் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா 6 எபிசோட்ஸ் கிட்ட இருக்குது. 6 எபிசோடில் ஒரு எபிசோட் டூரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் கிட்ட டூரேஷன் வந்து போகும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு த்ரில்லர் மட்டும் இல்லாமல் ஒரு மிஸ்ட்ரி பயோகிராஃபி சீரீஸ் தான் இந்த சீரீஸ் பார்க்க ஆசைப்போம். செக் பண்ணி பாருங்கள். ஒயிட் ஹவுஸ் ஃபார்ம் இப்போ தமிழ் டப்பிங்கும் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் ஒரு டர்க்கிஷ் சீரீஸ் அன்டோல்டு ட்ரூத். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க டர்க்கிஷ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி சீரீஸ் தான் இந்த சீரீஸ் சீரீஸ் இருக்காது. ஐ மீன் சீரீஸ் ஒரு ஒன்லைன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோட வாழ்க்கையில் எக்கச்சக்கமாக தவறுகள் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நியூ லைஃபை வாழலாம், ஒரு புதுமையான வாழ்க்கையை வாழலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதான் இந்த சீரீஸோட கதையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக ஸ்டோரி இந்த சீரீஸோட ஸ்லிங்காக தான் இருக்குது. ஸோ பார்க்க ஆசைப்படம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு முழுக்க முழுக்க டர்க்கிஷ் சீரீஸ் தமிழ் டப்பிங்கோட விஆர் ஓட்டில் ஸ்ட்ரீமாக இருக்கிறதுக்கு இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். தி அன்டோல்ட் ட்ரூத் டர்க்கிஷ் சீரீஸ் பார்க்க ஆசைப்படம் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸில் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா 33 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோட லைஃபையும் நம்ம ஹீரோட ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ் மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ பார்க்க ஆசைப்படுறோம், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ் ஃபார் த லவ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டர்க்கிஷ் சீரீஸ். மொத்தம் 21 எபிசோட்ஸ் கிட்ட இந்த சீரீஸில் வந்து இருக்குது ஒரு சீசனில். தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கிற சீரீஸ் தான் இந்த சீரீஸ். கதை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரீஸ் ஒரு ஹீரோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட தலைவதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா லவ்வாலேயும் அது மட்டும் இல்லாமல் உழைப்பாலையும் ஃபேஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரைம் அது மட்டும் இல்லாமல் த்ரில்லர் நிறைஞ்ச ஒரு ஜஸ்டிஸ் சீரீஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் ஸ்டே பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் கூட விஆர் ஓட்டிலே ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஹால் யங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ வரட்டா.